Allah, 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 ஒரு பத்து நிமிடத்திலே முடிக்க வேண்டிய கால அவகாசம் இருப்பதால் சுருங்க சொல்லுகிறேன்.
ஒரு சின்ன வைரஸ் வருகிற போது அந்த வைரஸ் நோய்க்கு உலகம் வீட்டுக்குள்ளே முடங்கி போய்விட்டது. தெருவுக்கு கீழ் வர முடியாமல், வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல், ஊருக்கு உள்ளே போக முடியாமல், வேற நாட்டில் இருப்பவன் அடுத்த நாட்டிற்கு போக முடியாமல் துன்பியா ஒரு 6 மாத காலங்கள் சுழல்வதை நிறுத்தியதை போல் எல்லாம் தம்பித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்தோம். மரணங்கள், தந்தை மௌத்தாகி கண் முன்னால் வாடி கட்டப்பட்டிருக்கிறது, தொட்டு அள முடியவில்லை மகனால். குழந்தையினுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது, பெற்ற தாயால் போய் தொட்டு பார்க்க முடியவில்லை, சீதார கிடைக்கவில்லை, கிடையாது, தொழுக முடியவில்லை, ஜனாசா தொழுக முடியவில்லை. தன் கையால் தன்னுடைய பிள்ளைகளை, தகப்பனாரை, பெற்றோர்களை, உறவினர்களை அடக்கம் செய்வதற்குண்டான ஆற்றல் இல்லாமல் நிறைய சோக மரணங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். நாம் இங்கே சொல்ல வேண்டிய கருத்து என்ன தெரியுமா? உலகத்தை படைத்து பரிவளைக்கக்கூடிய அல்லாவிற்கு எல்லாம் புகழும் என்று அல்லாஹ் ஏன் ஆரம்பிக்கிறான் தெரியுமா? உலகத்தை அழிக்க சொன்னால் மனிதன் ஒரு நிமிஷத்தில் அழித்து விடுவான். அழிக்கிற ஆற்றல் மனிதனுக்கு உண்டு, எப்படியும் அழித்து விடுவான். அதே உலகத்தை பாதுகாண் என்று சொன்னால் உலகத்தில் எந்த மனிதனும் முன் வர முடியாது. இதோ இந்த வைரஸிலிருந்து உலகத்தை கொஞ்சம் பாதுகாப்பு என்று சொன்னால் உலகம் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டதை தவிர யாரும் மறந்து சொல்ல முடியவில்லை. உலகத்தை படைத்தது எவனோ, படைப்பினங்களை படைத்தது எவனோ, அவனால் மாத்திரம்தான் உலகத்தை இயக்க முடியும், அதை பாதுகாக்க முடியும் என்கிற தத்துவம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற முதல் வசனத்தில் அடங்கியிருக்கிறது. உலகத்தார்களை எல்லாம் படைத்தவன், பாதுகாப்பவன். ரப்பு என்னைக்குமே லாக்டவுன் வீட்டு விட்டு வெளியே வராதுன்னு சொன்னதில்லையே, மனிதன் தானே கண்டுபிடிக்கிறார். உலகத்திலே அவன் பாதுகாப்புக்கு கீழ் எந்த குறையும் இல்லை. ஆனால் மனிதனை பாதுகாக்க சொன்னால் உலகத்திலே அவனால் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவே முடியாத போது மனித சமுதாயம் எப்படி உலகத்தை பாதுகாக்கும்? ஆகவேதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தை படைத்தது அவன், பாதுகாப்பதும் அவன், அவ்வளவுடைய பொறுப்பை எடுத்திருக்கிற ரப்புக்கு நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள் என்கிற வார்த்தை தான் குர்ஆனிலே முதலிலே வருகிறது. மனிதன் எவ்வளவு மிகப்பெரிய அளவிற்கு அவர் உயர்ந்து போனாலும், கல்வியிலே, செல்வத்திலே, படிப்புகளிலே, பட்டம் பதவியிலே அவன் எவ்வளவு தூரம் உயர்ந்திருந்து போனாலும், மனிதன் பலவீனமானவன் என்பதை 2020 மீண்டும் நிரூபித்திருக்கிறது. குர்ஆனில் நான் அடிக்கடி சொல்லுவேன், குர்ஆனில் எந்த வசனமும் பொய் என்று சொல்ல முடியாது. காலத்திற்கு தோதுவாக இந்த வசனம் பொருந்தாது என்றும் சொல்ல முடியாது. அல்லாஹ் உலகத்தை படைக்கிற போதே சொல்லிவிட்டான், இந்த மனித படைப்பு பலகீனமாக படைத்திருக்கிறேன். மனிதன் பலகீனமானவன், அவனுடைய எல்லா படைப்பும் உருக்கும் பலகீனமானது என்பதை குர்ஆன் சொல்லியிருக்கிறது. நாம் யோசிக்கிறோம், உலகம் 2000 அல்ல, 4000 போனாலும், மருத்துவத்திலே எவ்வளவு தூரம் இந்த மனித சமுதாயம் உயர்ந்து போனாலும், அவன் பலகீனமான படைப்பு என்பதை திருக்குறள் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறது. WHO உலக சுகாதார மையம் அறிவிப்பு என்ன தெரியுமா? 2022 வரைக்கும் இந்த கொரோனா வைரஸ் உலகத்தில் இருக்கும். உலக சுகாதாரத்தினுடைய முடிவு இது. கொரோனா வைரஸ் உள்ளே வந்தபோது மருத்துவ உலகம் சொன்னது உங்களுக்கு தெரியும், ஒரு 6 மாதத்திற்கு முன்பு இந்த வைரஸ் வந்தபோது நாங்கள் 1 வாரத்திலே மருந்து கண்டுபிடிப்போம் என்று மருத்துவ உலகம் சவால் செய்தது. 1 வாரம், 2 வாரமாக ஆனது, 1 மாதமாக ஆனது, மாதங்கள் கடந்தது. இப்போது தமிழக முதல் உட்பட உலகத்தினுடைய எல்லா ஆட்சியாளர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த நோய் உருமாறுவது கடவுளால் மட்டும்தான் முடியும் சொல்லி முடிச்சுட்டான். அவர்களால் அவ்வளவுதான் முடியும். உலக சுகாதார மையம் மருத்துவ குழு சொல்லுகிறது, 2022 வரைக்கும் இந்த கொரோனா வைரஸால் பாதிப்பு இருக்கும், பொருளாதார இழப்பு இருக்கும், திடீர் மரணங்கள் நிகழும். ஆகவே நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதை உறுதிதான். ஒரு வைரஸ் ஏன் திடீர் என்று வருகிறது தெரியுமா? அப்பப்போது நான் பெரிய படைப்பு என்று மனிதன் எழுகிற போதெல்லாம், அப்பப்போது அல்லாஹ் நான் இருக்கிறேன் என்று காட்டுவதற்கு இது ஒன்று அறிவுரை தருவார். இந்த கொரோனா வைரஸ் வர்றதுக்கு முன்னாடி மருத்துவ உலகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யூடியூப்ல இருக்கு, நாங்கள் சந்திரனில் வீடு கட்ட போகிறோம், அங்கிருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் நாங்கள் ஏக்கர்களாக பிரித்து விற்பனை செய்து விட்டோம், நிலாவையும் பிளாட் போட்டு விட்டோம், அதை நிறைய பேர் வாங்கி தருவோம், எங்களுடைய அடுத்த குடியிருப்பு நிலா சந்திரன் என்று சொல்லி
மரணமில்லாத வாழ்க்கையை நாங்கள் உலகத்திற்கு தரப்போகிறோம், மரணத்திற்கு மருந்து நாங்கள் அதை நோக்கி பயணிக்கிறோம் என்று சொன்ன மருத்துவ குழு அல்லாஹ் அது என்ன செய்தார் தெரியுமா? ஒரு சின்ன வைரஸ், அந்த வைரஸை மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் எடை போடுகிற போது அந்த கொரோனா வைரஸ் எடை என்ன தெரியுமா? 0.006 மைக்ரோ மில்லிகிராம். அதாவது காலிலே ஒட்டி இருக்கிற தூசியை 6 பங்காய் வகுத்தால் அதிலே 1 பங்குக்குண்டான மதிப்பு தான் அந்த கொரோனா வைரஸ். மரணம் இல்லாமல் நாங்கள் வாழ்வதற்கு மருந்து தருகிறோம் என்று சொன்ன மருத்துவர்கள் தான் ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத மைக்ரோஸ்கோப்லையும் அது டெக்னாலஜியாக இருக்கக்கூடிய அல்ட்ராமிஜினை வைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உண்டான சின்ன அந்த வைரஸிற்கு மருந்து இல்லை என்று மருத்துவ உலகம் கையெழுத்து செய்கிறது. எப்பையெல்லாம் நான் பெரிய ஆள் என்று மனித சமுதாயம் நினைக்குமோ அங்கையெல்லாம் அல்லாஹ் நீ சின்ன பையன், நீ சின்ன படைப்பு, பலகீனமான படைப்பு என்பதை அல்லாஹ் உணர்த்துவதற்காக வேண்டி அவ்வப்போது மனிதனை நடுமண்டையிலே நச்சென்று ஒட்டி உட்கார வைப்பதற்கு ஒரு வைரஸை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். குரானில் இருக்கிறதல்லவா, யானை படையிலே வரக்கூடிய அபிரகாமை அழிப்பதற்கு சிட்டுக்குருவிகள் வருகிறது. அல்லாஹ் ஒன்றும் பெரிய படைப்பு அனுப்பவில்லை, யானை படைப்பு முன்பு சிட்டுக்குருவி. இது அல்லாஹ்வுடைய நியதி. எங்கையெல்லாம் மனிதன் நான் பலமானவர் என்று காட்டுகிறானோ அங்கையெல்லாம் அல்லாஹ் சின்ன படைப்பை வைத்துத்தான் ஜோடியை முடித்திருக்கிறான். ஹாரூன் நான் பணத்திலே பெரியவன் என்றவன் மண்ணுக்குள்ளே தானே புதைத்து போனான், அவனா உள்ள ஒன்று சென்று போயிட்டான். நான் பெரிய ரப்பு என்று சொன்னப்பற ஆகும் அவனா கடலுக்குள்ள இறங்கி சென்று போயிட்டான். அபூஜகல் நான் மிகப்பெரிய கோத்திரத்தின் தலைவன் என்று சொன்னவன் எட்டு சின்ன பிள்ளைகள் தானே வெட்டி கொண்டார்கள். எங்கையெல்லாம் நான் பெரியவன் என்று வருகிறதோ அங்கையெல்லாம் அல்லாஹ் சின்ன படைப்பை வைத்துத்தான் கண்டிப்பான். அதே போன்றுதான் நாங்கள் மரணமில்லாமல் வாழ்க்கை கொடுக்கிறோம் என்ற மருத்துவ குழுவிற்கு முதலிலே இந்த சின்ன வைரஸிற்கு மருந்து கொடு, அப்புறம் மருத்துவத்தினுடைய அந்த மரணத்தை நீங்கள் ஜெயிக்கலாம் என்பதை போல் அல்லாஹ் கொடுத்திருக்கிற உலகத்திற்கு உண்டான சவால் இது. அதே போல இங்கேயும் உங்களும் கவனிக்க வேண்டும், நான் நீட்டி முளைக்கு பேச வேண்டிய அவகாசம் இங்கே இல்லை, சுருங்க சொல்லுகிறேன். தயவு கூர்ந்து இந்த வருடத்தை யாரும் திட்ட வேண்டாம். நிறைய பேருடைய வாயில் 2020 வந்து விட்டது. அலிம்கள் குறிப்பாக காலத்தை திட்ட மாட்டார்கள், அவர்களுக்கு ஹதீஸுகள் தெரியும். ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியவர்கள் எல்லோரும் பேசிவிட்டார்கள், இந்த வருஷமே சரியில்லை. யாரும் முகத்தில் முடிச்சு பிறந்துச்சோ இந்த வருஷம் பிறந்தது முசீபத்து பிறந்த மாதிரி இருக்கு. பெருநோய்கள் தாக்கிவிட்டது, நிறைய பேர் மௌத்தாகி விட்டார்கள், பொருளாதாரம் நிறைந்து கொண்டது. எல்லோரும் வருடத்தை திட்டுகிறார்கள். தயவு ஊர்ந்து வருடத்தை திட்டக்கூடிய எந்த விதமான ஒரு பொறுப்பும் அல்லாஹ் நமக்கு தரவில்லை. வருடம் அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு சொல்ல சொன்னான், அல்லாஹ் சொல்லி அனுப்பி அந்த வார்த்தை என்று நாயகம் ஹதீஸின் குதுசி என்று சொல்லுகிறார்கள். யுதீனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறான். எகூலு அவர் என்ன சொல்லுகிறான், யா ஹைபத்த தஹ்ரி, காலங்கள் சரியில்லை, காலம் முசீபத்தாக இருக்கிறது, காலம் கெட்டு போய்விட்டது, காலம் நஷ்டமாக இருக்கிறது என்று காலத்தை அவன் திட்டுகிறான். பல யகுல் அகதுக்கும், உங்களில் ஒருவர் அப்படி சொல்ல வேண்டாம், காலம் பீடை என்று சொல்ல வேண்டாம். ஏன் சொல்ல வேண்டாம்? பைனி அனத்த குரு, எந்த காலத்தை அவன் திட்டுகிறானோ அந்த காலம் அது நானாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். காலத்தை படைத்தது அவன், இரவையும் பகலையும் புரட்டுபவன் அவன், மாதத்திற்கு 30 நாளை உருவாக்கியது அவன், வருடத்திற்கு 12 மாதம் அவன், இரவும் பகலும் அவன் கையிலே இருக்கிற போது ஒரு மாதத்தை வருடத்தை பிடித்துக் கொண்டு இந்த வருடம் பீடை என்று சொல்வதற்கு உண்டான அனுமதி யார் கொடுத்தது? யார் ஒருவன் வருடம் சரியில்லை, நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை என்று காலத்தை திட்டுவானோ அவன் காலத்தை திட்டவில்லை, இந்த காலத்தை படைத்த என் ரப்பு சரியில்லை என்று சொல்லுகிறான் என்பதுதான் அதற்கு அர்த்தமாகும். யார் ரப்பை திட்டுகிறானோ அவனுடைய ஈமான் அங்கே சிதைக்கப்பட்டு வருகிறது சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அல்லாஹ் கொடுக்கிற எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும். அவைகளை அல்லாஹ் தருகிறதை நாம் பொறுமையோடு அனுபவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனித சமுதாயம் பலகீனமான படைப்பு என்பதை குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. அதே போல ஒரு 2 அறிவிப்பு மாத்திரம் சுருங்க சொல்லி முடிக்கிறேன். ஏனென்றால் நிறைய பேருக்கு இன்னமும் அலட்சியம் இருக்கிறது. ஜமாத்து உலமா உட்பட
மாநில மத்திய எல்லா அரசாங்கத்தினுடைய அறிவிப்பும் இதுதான். எல்லோரும் தயவு கூர்ந்து மாஸ்க் அணிந்து வர வேண்டும். இப்போ நான் மாஸ்க் போட்டு என்னால் பேச முடியலை, ஓட முடியாது, அதுக்காக கழட்டி வச்சிருக்கிறேன். பாக்கெட்டில் மாஸ்க் இருக்கு. ஏன்னா அதுவும் கொஞ்சம் விமர்சனையாக வரும். அஜித் மட்டும் மாஸ்க் போட மாட்டேங்கிறாரு, நம்மளை போட சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க. போட்டு கொண்டு பேச முடியவில்லை, ஓத முடியவில்லை, மூச்சு திணறல் இருக்கு. அதில் மாஸ்க் போட்டால் மௌத்தாக போயிடுற மாதிரி வந்துடுது. ஆகவே தான் கலட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. தயவு கூர்ந்து உங்கள் பாதுகாப்பு மாத்திரமல்ல, உலகத்தின் பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு அது. மாஸ்க் அணிந்து தயவு கூர்ந்து வர வேண்டும். ஏனென்றால் லாக்டவுன் தான் முடிந்திருக்கிறதை தவிர கிருமி இன்னமும் உலகத்தில் இருக்கிறது. இன்னும் மருந்து இன்னும் கண்டுபிடிக்கல. ஆகவே யாருக்கு என்ன எப்போது என்ன வியாதி என்று யாருக்கும் தெரிய போவதில்லை. ஒரே வார்த்தையில சொல்லி முடிஞ்சுட்டான். நீங்கள் கொரோனாவோடு வாழ பழகி கொள்ளுங்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? இருக்கிறவன் இருந்துக்கு செத்து போறவன் செத்து போயிடும். அதுக்கு அர்த்தம் அதற்குண்டான எல்லா விதமான முன் தயாரிப்புகளையும் நாம் செய்து கொள்ள வேண்டும். மாஸ்க் அணிவது நிறைய பேர் இப்படி கொஞ்சம் விவரமா பேசுறது. தவக்குள்ள மாஸ்கெல்லாம் போட்டுலாம் வரலாமா? பள்ளிவாசல்குள்ள வந்துருமா? நான் அடிக்கடி சொல்லுறது அறகுற தவக்கோட வாழக்கூடாது. இது வந்து அறகுறையான தவக்கு. அங்கிட்ட இல்லாம இங்கிட்ட இல்லாம ரெண்டு கட்டான தவறு கொடுப்பாங்க. சலல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் உருப்பு சட்டை அடித்து நின்றிருக்கிறார்கள். அதிசயில் இருக்கிறது நாயகம் பெருமானார் ஜல்லா அலைஹிஸ்ஸலத்தை மலக்குகளை வைத்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். மனிதர்கள் அல்ல, மலக்குகள் பாதுகாக்கிறார்கள். மலக்குகள் தான் பாதுகாக்கிறார்கள். நமக்கு எதுவும் உருப்பு சட்டை ஜல்லா அலைஹிஸ்ஸலம் வெறுமனை வந்து நின்றுக்கலாம்ல. ஒரு ஹதீஸில் ரெண்டு உருப்பு சட்டை அணிந்ததாக ஹதீஸில் இருக்கிறது. நாயகம் ரெண்டு இரும்பு கவசம் அணிந்து கொண்டு வந்தார்கள் ஹதீஸில் உண்டு. ஏன் உலகத்திற்கு தவக்குள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை நாயகம் கற்றுத் தருகிறார்கள். மாஸ்க் அணிய வேண்டும் என்றால் அதனுடைய பாதுகாப்போடு நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஜமாத் உட்பட இன்று வரை இந்த அறிவிப்பு இது. மாஸ்க் அணிந்து பள்ளிவாசலுக்குள் வாருங்கள். சமூக இடைவெளியை பின்பற்றி தொழுகுங்கள். தொழுகை சுருக்கமாக இருக்கட்டும். அதிகமாக நீங்கள் பிரசங்கம் உள்ளிட்ட எந்த ஒரு பயான்களையும் நீண்ட நேரம் இருக்க வேண்டாம். பெரிய அளவில் மீட்டிங் பள்ளியிலே வைக்க வேண்டாம். முடிந்தவரை கூடுமானவரை வீட்டிலேயே ஒரு செய்து கொண்டு வாருங்கள். பள்ளியில் இருக்கக்கூடிய பொது கழிப்பிடத்தை, பொது ஹவுஸை, பொது சுத்தப்படக்கூடிய இடத்தை நீங்கள் பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கும் நல்லது, குடும்பத்தார்களுக்கும் நல்லது என்கிற அறிவிப்பெல்லாம் ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்றால், நமக்கு நன்றாக தெரியும் கொரோனா உருவானது சைனாவில். பழியை சுமப்பது டெல்லி மர்கஞ்சி. டெல்லி மர்கஞ்சில் போய் இவங்க கொரோனாவை குரோனிங் முறையில் உருவாக்குற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப காலமாக. மீண்டும் ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பள்ளிவாசலில் யாராவது ஒருத்தருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டால் மீண்டும் அந்த ஏரியாவினுடைய பள்ளி லாக் செய்யப்படும். மீண்டும் முஸ்லீம்கள் பரப்புகிறார்கள் என்கிற ஒரு அவதூறு நம்மை நோக்கி பாயும். இதெல்லாம் வரக்கூடாது என்பதற்கு தான் எதிரிகளுக்கு மத்தியில் நாமும் கொஞ்சம் இது என்ற இது போன்ற சட்டங்களை பேண வேண்டும் என்பதற்கு தான் மாஸ்க் அணிந்து வாருங்கள் என்று பள்ளி நிர்வாகம் சொல்லுகிறது. மோதி நாள் வெளியில் உட்கார்ந்து சொல்லிட்டே இருக்கார். இவருக்கு என்ன வேலைன்னு சொல்லி நம்ம பேசக்கூடாது. சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் பள்ளி ஊழியர்களுக்கு உண்டு. அவர்கள் சொல்லுகிற போது அதை நம்முடைய பயன்பாட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகத்தில் இருக்கிறது இல்லையா? சுற்றுச்சுவர் இல்லாத இடத்திலே ஒருவன் படுத்து, மொட்டை மாடியிலே படுத்து, சுற்றுச்சுவர் இல்லை, வெறும் கட்டாந்தரை, அந்த மாடியிலே ஒருவன் படுக்க வேண்டாம். அப்படி ஒருவன் படுத்து தூக்கத்திலே உருந்து கீழே விழுந்து விட்டால் பக்கத்து பரியாத்து மின்னுவது இன்பத்துள்ளா, அவனை விட்டும் அல்லாஹவின் பொறுப்பு நீங்கி விட்டது. அல்லாஹ் காப்பாற்ற மாட்டான், அல்லாஹுடைய உதவி வராது. அல்லாஹ் அந்த உயிரை காப்பாற்ற மாட்டான், அவன் செத்துத்தான் போக வேண்டும். அல்லாஹவை முறை சொல்ல வேண்டாம். இந்த ஹதீஸை இப்படியும் கூட சொல்லலாம், மாஸ்க் அணிந்து வரட்டும், மாஸ்க் அணியாமல் கொரோனா வந்துவிட்டால் அவர் அல்லாஹவை முறை சொல்ல வேண்டாம். அவரால் குளிச்சு கபனார உடுத்து கபுத்தாண்டவை படுத்துக்க வேண்டியதான். இல்லை இதான் உண்மை. ஏனென்றால் நாம் தவக்குலையும் சரியாக புரிய வேண்டும், ஹதீஸுகளையும் சரியாக புரிய வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் வெப்ப காலங்கள் ஓய்வெடுத்து விட்டோம். பள்ளிவாசல் பூட்டப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் இப்போது ஆபாதாக திறந்து வைத்திருக்கிறான். அவனை அதிகம் அணுகுவதற்கு உண்டான காலம் இது. எப்படி பார்த்தாலும் நமக்கு 2020 ஒரு ரமலான் முழுமையாக போயிருக்கிறது, ஒரு பக்ரீத் போயிருக்கிறது, லைலத்துல்கத்ர் மொத்தமாய் போய்விட்டது, தராவி தொழுகை போய்விட்டது. ஏறக்குறைய 21 ஜும்மாக்கள் பள்ளியிலே தொழாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய இழந்திருக்கிறோம். அதையெல்லாம் நாம் மீட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அதையெல்லாம் தொழ வேண்டிய அந்த இபாதத்திற்கு ஈடு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் மீண்டும் நமக்கு தந்திருக்கிறான். பள்ளிகளை முக்கியமான செய்திகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
முன்பின் சுழற்சிகளை எல்லாம் கூட வீடுகளிலேயே சுழந்து கொள்ளுங்கள். இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் பயார் இவ்வளவு நேரம் செய்யப்படாது. இது ஆரம்பத்திலே கொஞ்சம் விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக நீட்டப்பட்டது. நீ வரக்கூடிய ஒரு மாத காலத்திற்கு சுருக்கமாக ஒரு 10 நிமிடத்திற்கு மாத்திரம்தான் பயார்கள் இருக்கும் என்பதையும் கவனத்திலே வைத்துக் கொண்டு, ஜும்மாவுடைய தொழுகை நாம் எப்போதும் போல் பள்ளிவாசலுக்கு வாழ்ந்து சொன்ன உடனேயே வந்து விடுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் பிறந்திருக்கிற இந்த இஸ்லாமிய ஹிஜ்ரி புத்தாண்டில் எல்லா விதமான பலா முசீபத்துகளை அல்லாஹ் அளித்தது போல் இந்த கொரோனா வைரஸையும் அல்லாஹ் அளித்து, இஸ்லாத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய எல்லா தீய சக்திகளையும் அளித்து, இஸ்லாம் மேலோங்கக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்புகளை அல்லாஹ் இனிமேலாவது இந்த உலகத்தார்களுக்கு தரட்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய ஆயுள்களில், நம்முடைய ஆரோக்கியத்தில், நம்முடைய விவாதத்தில், நம்முடைய எல்லா விதமான பொருளாதாரத்திலையும் அல்லாஹ் வளர்ச்சி செய்வானாக. நம்மை விட்டு இந்த பெரும் ஓய்வுகளில் இறந்துவிட்ட எல்லா மருகும்களுக்கும் சுகதாக்கள் என்கிற ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் மன்னரையிலே தந்தரும் புரிவானாக. இன்மையிலேயும் வறுமையிலேயும் அல்லாஹுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.